அவர் கணக்கிலே இல்ல, அதனால அவருக்கு தெரியாதானோ அவங்க தெரியாம காலை விட்டாரு. ஒரு பேச்ச நன்றி. இந்த கோயில்பட்டு தேவடி மக்கள் அந்நியர்களுக்கு இடம் தர மாட்டார்கள், மண்ணில் வாழ்ந்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியும். அவர்களுக்கு நீங்க பத்து பேர் சொல்லியிருக்காரு. நான் இப்ப ஒரு கேஸ் போடுப்பேன், ஒரு வழக்கு போடுப்பேன், இல்லன்னா நேற்று நேரம் வணக்கம். இதோ நான் சிங்கப்பூர்லயும் மலேசியால ஓட்டல் கேட்டேன். இந்த அஞ்சு வருஷம் அமைச்சர் வந்து சிங்கப்பூர்லயும் மலேசியால அந்த புழுவை ஆகாச புழுவை கேள்விப்பட்டிருக்கேன். அதே பெத்த புழுவை நான் கேள்விப்பட்டது. ஏன்னா இந்த அமைச்சர் பதவி இப்படி கிடைச்சிச்சு, உனக்கு கிடைச்சிருந்தா சிங்கப்பூர் மலேசியால ஓட்டல் கேட்டுக்கலாம். அந்த ஆளுங்க வந்து அந்த ஏக்க வந்து உனக்கு இருக்கும், எனக்கு அது தேவையில்லை. அதே போல சிங்கப்பூர் மலேசியால ஓட்டல் கேட்டுக்கணும். ஒரு வேட்பாளரை பத்தி இன்னைக்கு நான் ஒரு கட்சியுடைய வேட்பாளர், இன்னைக்கு அமைச்சராக இருந்தா கூட தேர்தலில் போட்டியிட்டு இருந்த வேட்பாளர். நீங்க சொத்து கணக்கில் நாமினேஷன் வேட்புமனில் ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் பண்ண இடத்துல நீங்க சொத்து மதிப்பு காட்டியிருக்கோம். 2017 என்ன சொத்து மதிப்பு காட்டினா அதே போல 1% தான் அதிகமான சொத்து மதிப்பு நான் வெளிப்படையாக காட்டியிருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க சிங்கப்பூர் மலேசியால வேட்பாளர் இருக்குன்னு சொல்லி, அப்ப அதை என்னுடைய பேருக்கு கலங்க வைப்பதற்கு நான் இன்னைக்கு நோட்டீஸ் விட போறேன். ஒண்ணு அந்த பேச்ச வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா குரூப் பண்ணணும். சிங்கப்பூர் மலேசியால ஓட்டல் இருக்குன்னு சொன்னத இன்னைக்கு பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அதை வச்சு வட்ட வழங்குறதை வச்சு வழக்கு தயாராக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 24 மணி நேரம் டைம் தான். அந்த கருத்தை பொதுவாக வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்தித்து வாபஸ் வாங்கிக்கிட்டா நல்லது, இல்லை என்றால் அவமதிப்பு வழக்காக உங்களோடு வழக்கு தொடரப்படும் என்பது அதை நிரூபிக்கட்டும். அதை நிரூபிச்சா நான் நாளைக்கு போட்டியில் நான் விலை கொள்ள தயார். நீ அரசு விட்டு ஊரை விட்டு போக தயாரா? நான் இன்னைக்கு கேள்வி அந்த வேட்பாளர், அந்த எதிர்களை நிற்கின்ற வேட்பாளர் சிங்கப்பூர் குடியிருந்த பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கிறதுக்காக அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஒரு நாட்டில் அடுத்த நாட்டில் வாங்கணும்னா குடியுரிமை இது முக்கியமான பாயிண்ட். இந்த பத்திரிகையாளர் ஊடகத்துறை மூலம் அவருக்கு தெரியும். பிஆர் ரெசிடென்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கிறதுக்காக சிங்கப்பூர் குடியுரிமை சட்டத்தில் இடம் இருக்கான கேட்டு அதை அங்க போய் நம்ம குடியுரிமை வாங்கலாம். அங்க உள்ளவங்க ஸ்பான்சர் பண்ணணும், பணம் கட்டணும். அங்க உள்ளவர்கள் ஒரு வழக்கறிஞர் ரெடி பண்ணி அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த கேள்வி வந்து இன்னைக்கு அந்த வழக்கு நினைவில் இருக்கு. அந்த வழக்கு நினைவில் இருக்குங்கிறது வெளிச்சத்து கொண்டு வரும். இவரை நம்பி அவர் பயன் பண்ணிருக்காரு. இந்த இந்தியர் இங்கேயே குடியிருக்க மாட்டேன், சிங்கப்பூருக்கே குடியிருக்க போறாங்க சொன்னால இங்க வந்து வேட்பாளர் பட்டிருந்தது. குடியிருக்கே சிங்கப்பூர் போவாங்க சொல்றவரு இங்க வந்து கோயம்புத்தூர் வேட்பாளர் வந்து வெற்றி பெற்று இங்க உள்ள மக்கள் செய்வா. இங்க ஏதாவது பிரச்சனை கேட்டு போறாங்க, அப்புறம் சிங்கப்பூர் தான் போகுது. எனவே அவரை பத்தி போட்டு விட்டு அவருக்கு வந்து நிப்பாட்டிட்டு அவரே போட்டு விட்டார் பாருங்க. நம்மளுக்கு கிளம்பி வந்து வந்து விட்டால் எதையும் சந்து போயிருக்கு தயாராக இருக்கும் தான் அதுக்கு இந்த அண்ணா நாடு முன்னேற்ற இந்த பூச்சாண்டில் வேற ஆட்டம் வச்சுக்கணும். நீங்க என்ன சொல்றாங்க, வேட்பாளர் அமைச்சர் அதை செய்தாரு செய்யல சொல்லி நான் பதில் சொல்றேன். நீங்க வந்தா நான் இதை செய்வோம் செய்ய மாட்டான்னு சொல்லுங்க. இப்படி உண்மைக்கு புறமான தகவல் சொன்னா இதே இடத்துல வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் ஓட்டல் இல்லைன்னு சொன்னீங்க, இதுல காவாசி போய் நம்பினா எனக்கு என்னோட நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை அமைச்சர் புக்குமான சொல்லுவார். நான் மீண்டும் சொல்றேன், இதை சொன்ன கருத்து வாபஸ் வாங்கணும், இல்லை என்றால் வழக்கு தயாராகும். இல்லை என்றால் தெரியும் சொல்லிட்டேன், நீங்க ஆம்பளை தானே, நான் உங்க சொல்லிட்டா அதை நான் நிரூபிப்பேன். நீ நல்ல ஆம்பளை தானே சொன்னது, இன்னும் 2 நாள் 3 நாள் கூட தயாரிச்சுக்கோ. சிங்கப்பூர் மலேசியால ஓட்டல் வேண்டாம், ஒரு சின்ன கடை பெட்டிக்கடை எனக்கு இருந்தா கூட நான் அதை நிறைவு பார்ப்பேன். நான் இந்த போட்டியில் இருந்து விளையாடுறேன். இந்த போட்டி தேர்தல் கலப்புல இருந்து நான் விளையாடுறேன். நீ அரசியல பேசக்கூடாது, இந்த வேட்டி கட்டக்கூடாது. அண்ணா தெரிஞ்ச வேட்டி நீங்க எந்த வேட்டி கிட்ட சொல்லப்பா. எனவே இப்படிப்பட்டவர்கள் எனக்கு ஒரு வேட்பாளர் ஒரு அமைச்சர் எனக்கே இப்படி நிலைமை நடு ரோட்ல சில மக்கள் இருக்கின்ற நிலைமை இருந்தா நாளைக்கு பொது மக்கள் என்ன நிலைமைக்கு ஆவார்கள் என்று கேள்விப்பட்டு பொது மக்கள் அவருடைய மேலான கவனத்துக்கு நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கும் பாருங்க, மு க ஸ்டாலின் போட்டி போடுறாரு. எனக்கு நாட்டில் ஆணையம் இல்லையா, திமுக ஆணையம் இல்லையா, இன்னைக்கு யார் நிற்கா? உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் இந்த தம்பி நடந்து படத்தில் நடிச்சிருந்தார். படத்தில் நடிச்சிருந்த அரசு கொண்டு விட்டு அதுக்குள்ள அரசு ரெடி பண்ணாங்க. இந்த வாரிசு அணிகள் திமுக இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் சாதாரண அடிமக்கத்தோடு கூட முதலமைச்சராக வருவாங்க. இந்தியாவிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் பாருங்க, எளிமையான முதலமைச்சர். இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு முன்னாலே இருந்த கருத்து கணிப்பு வேற, தேர்தல்கள் வந்த பிறகு நேற்று கருத்து கணிப்பாங்க. 130 கோடிக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வரை ஆட்சி அளிக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அளிக்கின்ற நேரத்தில் இங்கே நான் வெற்றி பெற்றால்தான் கடன் நடத்தீங்கன்னா அது தேப்பட்டி தொழில். அந்த தேப்பட்டி தொழிலுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி 18% வரிச்சு. 18% வரி இருந்தா நாங்கள் தொழில் நடத்த முடியாது, தொழில் நசி போகும், தொழிற்சாலை கூட மூடணும்னாங்க. நான் என்ன செஞ்சேன், மத்திய அரசுடைய பணி, மத்திய அரசுக்குன்னா இவர் எம்பி தான், நாடாளுமன்றத்தில் பேசி அதை சரி பண்ணணும். ஒரு வருஷம் பார்த்தேன்,
அந்த அம்மா ஓட்டு வாங்கிட்டு வெளியூர்காரன் ஓட்டு போட்டு நிலைமை. அந்த எம்பி வாங்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு போச்சு. அது எப்போது வந்து சீசன் மாதிரி ரெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. அடுத்து போதிக்கு எம்பியே அது ஒரு உதாரணம். இன்னைக்கு நீங்க ஜெயிச்சா எம்பியா இருக்க. அப்ப அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பணியை செஞ்சிருக்கணும் வேண்டாமா, செய்ய தவறிட்டீங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க தொழிலாளர்கள், நான் உடனே டெல்லியில வாங்கி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்ப என்னோட வாங்கி இங்க உள்ள தீப்பெட்டி தொழில் அறிவுகள் இங்க மட்டும் இல்ல சிவகாசி விருதுநகர் தெற்கு மாவட்டத்தில் உள்ள அத்தனை மாவட்டத்தில் உள்ள தொழில் அறிவுகளை டெல்லிக்கு அலை சென்று தமிழ்நாடு அரசு தங்க வச்சு நேராக மத்திய நிதியமைச்சர் டெல்லி செங்கோட்டையில் போய் நிர்மலா சீதாராமன் அருகே உட்கார வச்சு இந்த கான்பரன்ஸ் காலில் 20 நிமிஷம் நம்ம தீப்பெட்டி தொழில் பேச 8% வரியை 12% குறைத்து காட்டி இந்த தீப்பெட்டி தொழில் பாதுகாப்பு தந்திருக்கிறேன். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அறிவுகளுக்கு பாதுகாப்பு தந்ததை போல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த ஜோதிக்கு செஞ்சப்பா எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இவர் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு நீங்க வந்து கேட்டு போட்டுதான் நல்லா செஞ்சாருன்னு ஓட்டு 6 போட போறாரு. நீங்க என்ன செஞ்சாரு என்ன செய்யாரு கேட்க அவர் ஜோதிக்கு நல்லா செஞ்சிருக்காரு, நல்லா செய்யாருன்னு கோயில் மக்கள் அதிகமாக அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு கோயம்பேட்டு கோயில் பூரா பரவாயில்ல பேசி பேச்சு ஒரு அமைச்சருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளருக்க இந்த நிலமெல்லாம் நாட்டில் நாளைக்கு நடமாட முடியுமான்னு நினைக்கி தீக்கட வஜாரு இருந்தாரு மார்க்கெட் இருந்துட்டு எல்லா கோயிலையும் கலைமுறை ஆரம்பிச்சு நீ கலைஞர் ஆகிட்டு வரைக்கும் அதான் பேச்சு. இதை 25 அந்த ஒரே நாளில் எனக்கு தூக்கி போச்சு. நாங்கள் 50 தீர்ப்பு நிச்சயமாக எழுத்து போட்டி இருந்த அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட் இருக்கிறதுனே இந்த தேர்தலில் உருவாகும் தெரிவித்து மறவாமல் இழப்பு நாடு வாக்களியுங்கள். அது கோயம்புத்தூர் தொகுதியின் வெற்றி தமிழ்நாடு போல பேசப்படுகின்ற வெற்றியாக இருக்க வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி